மதுரை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் தீண்டாமை போக்கை கடைபிடிப்பதாக கூறி 3 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதன் விரிவான விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, தீண்டாமை போக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று போராட்டம் நடந்தது, பிறகு பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாட்களாக இப்படி நடைபெற்று வருவதாக அந்த பணியாளர்கள் சொல்றாங்க, விவரங்கள் என்ன? பூங்குழலி, மதுரை மாநகராட்சி சுகாதார ஆளர் தீண்டாமை போக்கை கடைபிடிப்பதாக கூறி கடந்த 15ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக 3 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி துணை ஆணையர் சரவணனிடம் இவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக 2 நாட்களில் சுகாதார ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் 2 நாட்களில் தாங்கள் மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை 100 வார்டு பகுதிகள் உள்ளன. இந்த 100 வார்டுகளிலும் கிட்டத்தட்ட 2000-க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் பணிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த தூய்மை பணியாளர்களை கண்காணிக்கும் பணியில் சுகாதார ஆய்வாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். 7 வார்டுகளை கண்காணிக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் தூய்மை பணியாளர்களை, குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர்களை, மிக ஆபாசமாக ஒருமையில் பேசி அவர்களை இழிவாக பேசுவதாக கடந்த 15ஆம் தேதியிலிருந்து, குறிப்பாக இந்த சுகாதார ஆய்வாளர் கிட்டத்தட்ட 2 மாத காலமாகவே இதுபோன்ற நடவடிக்கையை தான் இருந்தார் என தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில்தான் இவருடைய போக்கை கண்டித்து கடந்த 3 நாட்களாக மதுரை மாநகராட்சியில் பணிபுரியும் 1000-க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து அந்தந்த மண்டல அலுவலகங்களிலும், இன்று மதுரை மாநகராட்சியினுடைய மைய கட்டடத்திலும் ஒரு முற்றுகை போராட்டத்தை கருப்பு பேண்ட் அணிந்து வாயை கட்டி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மதுரை மாநகராட்சி சார்பில் துணை ஆணையர் சரவணனிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு இது குறித்து உரிய விசாரணை 2 நாட்களில் நடத்துவதாகவும், உண்மை இருப்பின் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிகாரிகள் கொடுத்த அந்த உறுதியை ஏற்று தற்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கின்றனர். இருப்பினும் இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் 2 நாட்களில் மீண்டும் போராட்டத்தை நடத்துவோம் என தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக, குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் காரணமாக மதுரையினுடைய பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருந்தன. தற்போது மதியத்திற்கு மேல் இந்த பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. மணிகண்ட பிரபு.